ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெத்திலி ஃபிஷ் கறி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாங்க. மீன் குழம்புனாலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து இந்த டிஷ்ஷு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிருக்கேங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் மட்டும் கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் வத்தத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டியில் இதில் ஒரு கரண்டி வந்துட்டு நான் குழம்பு தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து புளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு லெமன் சைஸ் வந்துட்டு புளி எடுத்து வச்சிருங்க. இது ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம தக்காளி ஆட் பண்ணும்போது கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணவங்க, இப்போ அதே மாதிரி கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். இது சைடில் கொதிச்சிட்டு இருக்கட்டுங்க. இப்போ நம்ம தேங்காவும் ஆனியன், ஒரு ஆனியன் ஒரு 2 சில்லு வந்து தேங்காய் மட்டும் இப்போ நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி.
நம்ம அரைச்சி வச்ச கோகனட் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆனியன் அப்புறம் வந்து கொஞ்சம் தேங்காய் வந்து நல்லா அரைச்சி வச்சிருக்கோம், இதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் போட்டாச்சுங்க. தேங்காய் போட்டதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்ல நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்ல போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த இது ரெடி ஆயிடுங்க. இப்போ நெத்திலி ஃபிஷ் கறி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.